இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குழப்பங்கள் ஓடிட்டு இருக்கு. இதில் வந்து இந்த இன்னைக்கு வந்து ப்ரோமோ 3 கூட ரிலீஸ் பண்ணல, அந்த அளவுக்கு வந்து உள்ளார ஏதோ சமாச்சாரங்கள் நடந்துட்டு இருக்க போல. அந்த மாதிரி இருக்கும்போது இன்னும் ஒரு 2 நாளில் அடுத்த எலிமினேஷன் வரப்போகுது. இந்த எலிமினேஷன் தான் உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு எலிமினேஷனாக இருக்கு. போன தடவைலாம் வேல்முருகன் ரேகா இவங்க ரெண்டு பேரும் ஈஸியாக இவங்க தான் போகிறாங்கன்னு சொல்லியாச்சு. ஆஜித் சமயத்துலையுமே ஆஜித் தாங்கிறது தெளிவாக தெரிஞ்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து சோம் தான் கம்மியான ஓட்டுகள் வாங்கிட்டு இருந்தாரு, அதுக்கப்புறமா அர்ச்சனா வாங்கிட்டு இருந்தாங்க, அப்புறம் சனம் கம்மியாக வாங்கிட்டு இருந்தாங்க அர்ச்சனா கூட சேர்ந்து. இப்போ திடீர்னு சனம் அண்ணன் அனிதாவுக்கு ஏகப்பட்ட பேர் ஓட்டு போடுறாங்க. இது இல்லாமல் அர்ச்சனாவுக்கே வந்து ஓட்டுகள்லாம் நேற்று வந்து அவங்க ரொம்ப நல்லா ஆர்ஜேவா பண்ணதுக்கப்புறம் ஸ்போர்ட்டிவாக இருக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா ஏறிடுச்சு. ஃபர்ஸ்ட் 2 பிளேஸில் அதே ஆரி பாலாஜி இருந்தாலும் கூட இப்போ கடைசி பிளேஸ் இருக்கிறது நம்ம சுரேஷ் தாதா தான். சுரேஷ் சக்கரவர்த்தி வந்து வெறும் 10% ஓட்டுகள் வாங்கி ரொம்ப கம்மியாகிட்டே போகுது அவரோட ஓட்டு நாளுக்கு நாள். ஏன்னா வந்து அவர் ரொம்ப கோவப்படுறாரு, உள்ளார ரொம்ப வந்து எரிச்சப்படுறாரு. முன்னாடி இருந்த மாதிரி ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட்டாக பார்த்தாலே சம்மடா அப்படிங்கிற மாதிரி ஆளாக அவர் இல்லவே இல்லை. கேப்ரியல்லா விஷயத்தில் அவர் பண்ணாதான் கொஞ்சம் ஓவர் ரியாக்ஷன் அப்படிங்கிறது எல்லாருமே ஃபீல் பண்ணுறதுனால அவருக்கு ஓட்டுகள் போட மாட்டாங்க. அதனால இந்த தடவை அவர் தான் போவார் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பதிலாக போகிறதுக்கு பதிலாக ஒரு வேலை வந்து அவர் ஒரு நல்ல கண்டஸ்டன்ட்டுங்கிறதுனால அவர் வந்து சீக்ரெட் ரூமில் வச்சு வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் தான் போகிறார் அப்படின்னா உங்களுக்கு அது ஓகேவா? அவருக்கு பதிலாக வேறு யார் போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை இவர் தான் போகிறாருனா இவர் சீக்ரெட் ரூமில் வைக்கிற மாதிரி வர்த்தான கண்டஸ்டண்ட்டாக அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.